டாடா டியாகோல விஸ் அப்படிங்கிற டைப்பு. டீசல் வண்டி வந்து இன்னைக்கு அவைலபிளாக வந்திருக்கு. ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 ஸ்டார்ஸ் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்டு கார்ஸோட சேல்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்தளவுக்கு எப்படி பால்கோவா ஃபேமஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்க எடுக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ். நிறைய டியாகோ எடுத்து சேல் பண்ணியிருக்கிறாங்க, ஹோண்டாவில் மொபிலியோ நிறைய எடுத்து சேல் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்விஃப்ட்டு டிசைர் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அந்த வரிசையில் தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு சூப்பரான கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இப்போ ரீசெண்டாக நேற்று தான் வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டாங்க, ஆயில் சர்வீஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நேற்று தான் வந்து கரண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வண்டி இன்றைக்கி அப்டேட்டில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக 100% இருக்காத அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஃபுல்லாமே நம்ம இப்போ இன்ஜின் எல்லாமே நம்ம செக் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும். வண்டி வேணும்னா தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் வண்டி வர்றதில்லை. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி வந்து இன்றைக்கி அவைலபிளாக வந்திருக்கு. டாடா டியாகோல விஸ் அப்படிங்கிற டைப்பு, 2017 கடைசி டிசம்பர் வண்டி இது வந்து. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருஞ்சு போகிறோம். கார் பார்க்குற லொக்கேஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர், அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வண்டி வேணும்னா இமீடியட்டாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியே கிடைக்கும். பட்ஜெட்டும் ஓரியன்டாக வந்து கோட் பண்ண போகிறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவில் டியாகோ விஸ் அப்படிங்கிற டைப்பு. இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாடல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2017 டிசம்பர் வண்டி. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2018 ஜூலையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் அந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. முக்கியமாக அந்த வண்டி டீசல் வண்டி. வண்டியோட பேக் சைடு அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள். இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் வந்து கரண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜனவரி 2024 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டாக இருக்குது. வண்டியோட அப்படியே ஃப்ரண்ட் சைடு லுக்கு அப்படியே லைவாக பாருங்கள். எஸ்பெஷலி கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்ராக்ஷனான கலர். டாப்பில் பிளாக்கும் வண்டியினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா செரி ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்து வண்டி வந்துருக்குது. மைலேஜ் அதுவும் டீசலில் இந்த வண்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். மைலேஜும் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே உங்களுக்கு 16 to 17 கிலோமீட்டரும், ஹைவேஸில் போனீங்க அப்படின்னா தாராளமாக இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 22 to 23 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும். டயர் பாயிண்டோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40% இருக்கும். பேக் டயர் பாயிண்ட்டும் அஸ்யூஷுவல் உங்களுக்கு ஒரு 40 to 50 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பேக் சைடு அஃபியரன்ஸ் எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள். வண்டியோட டாப் ஆங்கில் அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வண்டியில் வந்து வந்துடுது. டயர் பாயிண்ட் எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. பேக் ரெண்டும் ஒரு 50 to 60 இருக்கும். ஃப்ரண்ட் டயர் பொறுத்தளவுக்கு ஒரு 40% இருக்கும், 40 to 50 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இன்டீரியர் அஃபியரன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த டோர் பட் சைடெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள். 4 விண்டோஸுமே பவர் விண்டோ. டியாகோ ஏற்கனவே ஒரு டியாகோ போட்டோம், அது பெட்ரோல் வண்டி. இன்றைக்கி அப்டேட்டில் டீசல் வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பவர் ஸ்டேரிங், ஏசி, ஏசி பக்கா சில்னஸ் கண்டிஷனில் இருக்குது. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம், கம்பெனியோட இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் யூஎஸ்பி எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சீட் கவர்ஸ் எல்லாமே பக்கெட் சீட் டைப்பில் வந்து போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்குது. அப்படியே பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூவை அப்படியே லைவாக பாருங்கள். டாப் அப்போசர் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குதுங்க. வண்டியில் கீயை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன், 57000 வந்து ஓடி இருக்குது. ஸோ ஆடியோ எல்லாமே வந்து கனெக்டில் தான் இருக்குது. ஏசியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா செம சில்னஸாக இருக்குது. ஒரு புது வண்டி எடுக்கிற கணக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நேற்று தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆயில் சர்வீசஸ் எல்லாமே வந்து ரீசன்ட் டைமில் ஃபுல் சர்வீஸ் வந்து பார்த்துட்டாங்க.
குக்கி ஸ்பேஸுமே வந்து நல்லாவே இருந்துருக்குங்க. பேக்கிலேருந்து இன்டீரியர் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்டீரியர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ நீட்னஸாக இருக்குது. இப்போது நம்ம பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டெப்னியோட கண்டிஷன் பார்க்கலாம். பிரிஜிஷன் டயர் தான் கிடக்குது ஸ்டெப்னி. ஸ்டெப்னி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90% தாராளமாக வந்து ஸ்டெப்னியோட கண்டிஷன் இருக்குது. நம்ம சேனலில் எப்போயுமே ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினோட ஹெட்ரூமாக லைவாக காமிச்சிருவோம். இப்போ இந்த பேனட் சைடில் அந்த கவர்ஸ் கூட வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து ஷோரூம் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. இந்த இன்ஜினோட ஹெட்ரூம் அப்படியே லைவாக பாருங்கள். நம்ம வந்தவுடனே இன்ஜின் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். பேட்டரியை பொறுத்தளவுக்கு அமரனில் வந்து வச்சுருக்காங்க. ஆப்ட்ரான் சைடோ அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச்சப் ஒர்க்கோ எதுவுமே வந்து இல்லை. அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஸோ இன்ஜின் பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். இன்ஜினோட நாய்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இன்ஜினோட நாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு பெட்ரோல் இன்ஜினுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் கேட்கலாம். இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே லைவாக கேட்டிருப்பீங்க. அவ்வளோ ஸ்மூத்தாகவே வந்திருக்குது. இந்த வண்டிக்கான பட்ஜெட் நம்ம இப்போ வந்து வீடியோட எண்டில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து கோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட்டே 3.5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 450,000 ரூபா, ஸ்லைட்லி நெகஷியபிள். கண்டிப்பாக அந்த ரேட்டே வந்து குறைச்சி கூட வந்திங்களா. கார் குவாலிட்டி வைஸ் பக்கா இருக்கனால கண்டிப்பாக இமீடியட்டாக நிற்காதுங்க. அந்தளவுக்கு நல்லா மெரிட்டாக வந்திருக்கு. ஸோ வண்டி வேணும்னா தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிடுறேன். இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏவிஎஸ் ஃபீச்சரும் வந்து இந்த வண்டியிலே வந்து வந்துருது. பட்ஜெட் ஓரியண்டாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. வண்டி வேணும்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.